ரத்தம் நம்ம உயிர் வாழ்ற கடைசி நொடி வரைக்கும் அது மட்டும்தான் நம்மளுக்கு சக்தி கொடுக்கும். ரகசியம் கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம மறைக்க வேண்டிய விஷயம். வாம்பயர் உலகத்தில் ரத்தம் ரகசியம் ரெண்டுமே ஒன்று தான். ரத்தத்துக்குள்ள கதைகள் இருக்கு, அனுபவங்கள் இருக்கு, எண்ணங்கள் இருக்கு. மரணம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ற வரைக்கும் அவங்களுக்குள்ள இதுதான் இருக்கும். வாம்பயர்ஸ்க்கு தேவையான விஷயமே ரத்தம் மட்டும்தான். அந்த ரத்தம் வெளியே போன ரகசியமும் வெளியே போன மாதிரி இது ஆரம்பம். கடந்த 50 வருஷமா ரோஸ்லின் என்ற வாம்பயரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவ கொலை பண்ணுவா, வாம்பயர் ரத்தத்தை குடிப்பா, காணாம போன தன்னோட சகோதரியை கண்டுபிடிக்க தடையம் தேடுறான். இப்ப அவளுக்கு தெரியும் இதெல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு வாம்பயர் கூட்டமே நகரத்துல இருக்குன்னு. பேங்காக் என்ன பாக்குற, என்ன லுக் உடுறா? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? அட கூட இருப்பா. சரி சரி, வேலைய பாரு. இப்பதான் என் அழகுக்கு ஈர்க்கோலா இருக்க. வாவ், கலக்குற. டேய், என்னடா பண்ண நீ இவ்வளவு அழகாயிட்ட? ஆரோக்கியமா சாப்பிடுற. அப்ப நீ ஆரோக்கியமானவனா? மூடிக்கிட்டு வேலையை மட்டும் பாரு. அது சரி. என்னாச்சு இன்னைக்கு இவனுக்கு? இன்னும் அதிக க்ளூவல நான் கண்டுபிடிக்க மறக்க மாட்டேன். முதல்ல இந்த வேலையை முடிக்கலாம். சரி, அப்புறம் பார்க்கலாம். வாம்பயரா இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. என்னால வேகமா டைப் பண்ண முடியல. நமக்குள்ள டெலிபதி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் தோணுது. பேச்சு நிறுத்திட்டு முதல்ல வேலையை முடி. அவன் நிலைமை இப்படிதான் மாறும். ஒரு அண்ணினா கூட மாறிடலாம். எனக்கு ஒரு உதவி செய்ய.
மறுபடியும் வாம்பயர் ரத்தத்தை குடிக்காத, சரியா? நான் ஒத்துக்கிறேன். என்னாச்சு? ரூக்கியோட ரத்தம். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரே க்ளூ இது மட்டும்தான். அதை நீ இப்ப குடிக்க கூடாது, அது உனக்கே ஆபத்தா மாறிடும். மறக்காத, நம்ம ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரே வாம்பயர் ரத்தம் தான் இருக்கு. எப்படி இருக்கு? பழைய முறைகளை விட சிறப்பா இருக்கு. இன்னைக்கு நைட் நீ ஃப்ரீயா? ஜாக் கிட்ட நான் சொல்லி வச்சிருக்கேன், வேற ஏதாவது க்ளூஸ் கிடைச்சா அவர்கிட்ட சொல்லு. அப்படின்னா நாளைக்கு. இப்போ ஒரு வேம்பையரா உன்னோட புது வாழ்க்கையை நீ ஆரம்பிச்சிருக்க, ஏதாவது குறிக்கோள் வச்சிருக்கியா? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. யாரும் நம்மளை கொல்லலைன்னா நாம சாக மாட்டோம். நாம சாகாம அப்படியே இருந்தா நம்ம வாழ்க்கை ஒரு நீண்ட பயணமா இருக்கும். என்னோட சின்ன அட்வைஸ், உனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கோ, இல்லைன்னா உன் வாழ்க்கையில எதுக்குமே அர்த்தம் இல்லாம போயிடும். நீங்க எப்படி? உங்க வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன? நான் வாழறது ரோஸ்லினுக்காக தான். என்ன பத்தி ரோஸ்லின் ஏதாவது சொல்லியிருக்காளா? ரோஸ்லின் சொல்லியிருக்கா? அப்ப நீங்க ஒரு ரிப்போர்ட்டரா இருந்தீங்களாமே, அவ ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா இருந்திருக்கா. அப்ப நான் அவளை காதலிச்ச விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி எனக்கு உன் மேல கொலவெறி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா உன்னை கொன்னா எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, ஏன்னா அவளுக்கு என்னோட ஞாபகம் எதுவுமே இல்லை.
நம்மள காதலிச்சவங்க மறந்துட்டா அதோட கொடுமை வேற எதுவுமே இல்லை. நீயும் அவளை காதலிக்கிறல? ஆமா, நான் ரோஸ்ல லவ் பண்றேன். நோ ஜாக், இது உனக்கு ஸ்பெஷலாக சமைச்சிருக்கேன், ஸ்பைஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ஜாக். நான் கறி சாப்பிட மாட்டேன். ஆனா இன்னைக்கு முதல் முறையா அந்த கறியை சாப்பிட்டு பார்க்க போறேன். ஷேனனுக்கும் மோகூ நீ ஆக்ட் பண்ணி கொடுத்த டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். மிஸ்டர் பிராச்சித், ஆமாம், முன்னாள் பிரதம மந்திரி மிஸ்டர் பிராச்சித்தோட டேட்டா தான். எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது தெரியுமா? ஒன்று ரெண்டுல நிறைய க்ளோஸ் இருக்கு. ஆமாம், இப்போ நீ எங்கே இருக்க? ஒரு வாம்பேரை பார்க்க போயிட்டுருக்கோம். என்ன வாம்பேரை பார்க்க போகிறீங்களா? எந்த இடத்துல? பூச்சோங்கன்ற ஒரு பார்பர். என்னது பார்பரா? பேர் பூச்சோங்க? சரி, நான் உங்க கூட வரலமா? ரிஸ்க் வேண்டாம் மீ பாஸ். இப்பவே அடிக்கடி நம்ம காணாம போறோம்னு ஆபீஸ்ல எல்லாருமே நம்மள சந்தேகமா பாக்குறாங்க. நீங்க முதல்ல அவங்களை கவனிங்க, அப்புறம் எங்களை கவனிக்கலாம். யாருக்கும் டவுட் வராம பாத்துக்கோங்க. சரி, உங்க கூட வரல. நான் ஆபீஸ்லயே வெயிட் பண்றேன். உனக்கு உன் மனசு மாத்திக்கிற ஐடியா ஏதாவது இருக்கா? சொல்றது கேளுங்க பாஸ். முக்கியமான வழியா போயிட்டு இருக்கோம், பயங்கர ரிஸ்க். உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், நீங்க வர வேண்டாம். சரி, ஓகே, பாய். என்ன ஹேர் கட்காக வந்தீங்களா? முடி ஜாஸ்தி வளர்ந்துருச்சுல்ல. இதுவரைக்கும் ஹேர் கட் பண்ணிக்கிறதுக்காக எந்த பேரும் வந்தது இல்லை. உன்னை நெஞ்சே
Do